Hi friends, welcome back to N Samel channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார். சவுத் இந்தியன் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் என்னென்ன காய்கறிகள் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம். ஃபஸ்ட்டு நம்ம துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அதுக்கு நான் இப்போ நான் எடுத்துருக்கிறது நாட்டு துவரம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா அலசி ஒரு 2 அல்லது 3 டைம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற துவரம்பருப்பை உள்ளார சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 லிருந்து 3 டம்ளர் தண்ணி உள்ளார சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 1 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 5 அல்லது 6 பல் பூண்டு, அடுத்து 1 சின்ன சிட்டிகை பெருங்காய பொடி உள்ளார சேர்த்துக்கோங்க. அடுத்து குக்கர் மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் எத்தனை விசில் வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 லிருந்து 15 விசில் இருக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டு துவரம்பருப்பு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நான் கொஞ்சம் விசில் வந்து அதிகமாகவே நான் வச்சுட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற துவரம்பருப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 விசில் வச்சிங்கனாவே போதும், நல்லா வெந்துடும். இதை வந்து இந்த மாதிரி மத்து போட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அதை தனியாக ஓரமாக வச்சுடுங்க. அடுத்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் 1 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் 1 கொத்து கருவேப்பிலை, அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அதையுமே உள்ளார சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அடுத்து 1 தக்காளி மட்டும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம மாங்காய் புளி எல்லாமே சேர்க்க போகிறோம். புளிப்பு ஜாஸ்தி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1 தக்காளி மட்டும் நான் சேர்த்துருக்கேங்க. அடுத்து இது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும், அதுக்காக தான். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை உள்ளார சேர்த்துக்கலாம். இதையுமே லைட்டாக கொஞ்சம் எண்ணெயில் இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூடவே நம்ம மசால் பொடி சேர்க்க போகிறோம். நம்ம வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து இது கூடவே 1 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 2/2 ஸ்பூன் சாம்பார் பொடி நான் சேர்த்துக்க போகிறேன், வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த சாம்பார் பொடியை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இந்த மசாலோட பச்சை ஸ்மெல் போகட்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான கல் உப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், மசாலா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்கிற துவரம்பருப்பை உள்ளார சேர்த்துக்கலாம். பாருங்கள், பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சாம்பார் வந்து திக்காயிடுச்சு. அதனால் இப்போ நம்ம தண்ணி உள்ளார சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களோட விருப்பந்தாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி உள்ளார சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் தேவையான அளவு தண்ணி உள்ளார நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை உள்ளார சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் அதாவது பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் முருங்கைக்காயை உள்ளார சேருங்க. இப்போ மூடி போட்டு முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். அடுத்து நான் கொஞ்சமாக புளி எடுத்து அதை ஊற வச்சுக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக நம்ம மாங்காய் சேர்த்துக்க போகிறோங்க. இந்த மாங்காயில் 1/2 மாங்காய் தான் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, முருங்கைக்காயும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வந்து புளி ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உங்களுக்கு புளி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு மாங்காய் போட போகிறோம், அதுவுமே கொஞ்சம் லைட்டாக புளிக்கும். அதனால் புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 1 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும்.
பார்த்தீங்கன்னா இந்த மாங்காவில் பாதி மாங்காய் மட்டும்தான் இப்போ நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையுமே இப்போ நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். மாங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு 4 ஒரு 5 மட்டும் நல்லா கொதிக்கட்டுங்க, மாங்காய் வெந்துடும். நம்ம ஏன் மூடி போடுறோம் அப்படின்னாக்கா சீக்கிரம் டக்குன்னு வெந்துடும், அதுக்காக தான் நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறோம். பாருங்கள் 4 ஆகிடுச்சு, குழம்புமே நல்லா எல்லாமே காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பரான ஒரு டேஸ்டான ரெசிப்பிங்க, மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.